வணக்கம் நான் சந்தியா வெல்கம் டு தமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா முறுமறுப்பாக ஜூஸியாக சாஃப்டாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு ஹாஃப் கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு டு மூணு முறை கழுவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா விட்டுடலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டுக்கிறோம் அடுத்ததாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் டீஸ்பூனுங்க கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுக்கிறோம் இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரு தான் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ஆனால் இதே டைமில் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு எச்சா போச்சுனாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹார்டாகிடும் அதனால் கரெக்டாக போட்டுக்கணும் இது கூட எலுமிச்சை மழம் புழிஞ்சிக்கிறோம் இந்த எலுமிச்சை மளம் இது நல்லா இந்த சிக்கனுக்குள்ளே அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எலுமிச்சை மழம் ஃபுல்லாக புழிஞ்சிக்கிறோம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறோம் இது கட் பண்ணி இந்த மாதிரி போடும்போது நல்ல ஃப்ளேவரோட நம்மளுக்கு சிக்கன் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் சிக்கன் இருக்கொள்ள அந்த ஈரமே போதும் இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறமா தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி கையில் ஊற்றி தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா ஊற ஊற நல்லா டேஸ்ட் வரும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர்னாவது நம்ம இதை அரை மணி நேரனாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்கும் போது தான் நல்லா எசன்ஸ் வரும் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே மூடிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சிட போகிறோம் இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் கடல மாவு தான் போட்டிருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கோம் இதே ரேஷியோவில் போடும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும் ஆனால் நீங்கள் கடல மாவு எச்சாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் எச்சாவோ போட்டுட்டா நம்மளுக்கு ஹார்டாயிருக்கும் இதுதான் இதில் மெயின் டிப்பே அடுத்து இப்போ பாருங்கள் சிக்கன் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது இந்த டைமில் நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிக்கன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட்க்கு அப்படியே விட்டுறோம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முப்பது அப்புறம் நம்ம திருப்பி போட போகிறோம் இந்த சிக்கன் வேக வைக்கும்போது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காத ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டாலும் சிக்கன் எண்ணெய் இழுத்துக்கும் அதனால் கரெக்டான ஃப்ளேமாக வச்சுக்கோங்க மீடியமுக்கும் ஹைக்கும் கொஞ்சம் மேலே வச்சுட்டு நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக வரும் நம்மளுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலும் மேலே மட்டும் வெந்துடும் உள்ளுக்குள்ளே சிக்கன் வேகாத போயிடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் கொஞ்சமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வெந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கிறிஸ்பியான சில்லி சிக்கன் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.